வெல்கம் டு நியோ குக்கிங். இன்றைக்கி வந்து கோங்குரா சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும்னு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கோங்குரா லீப்ஸ். நம்ம ஊரில் வந்து இதை புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெரிய செடி மாதிரி தான் நம்ம ஊர்லலாம் விற்கும். அதில் வெறும் இந்த இலையை மட்டும், இந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு இந்த இலையை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பவுல் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு ஹாஃப் கேஜிக்கு இந்த இவ்வளோ பெரிய பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம கரம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2.5 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த புளிச்சக்கீரையை வந்து நம்ம வதக்கிறதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் வதக்குனிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து இந்த நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புளிச்சக்கீரையை அப்படியே இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லா க்ரீனாக இருக்கிறது கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட 2 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், 2 கப் அளவு தண்ணி. தண்ணி வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. கீரை வந்து நல்லா வேகணும், அதனால நம்ம தண்ணி நிறையா சேர்த்துக்கிட்டால் தான் கீரை வந்து நல்லா வேகும். கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி புளிச்ச கீரையை நம்ம லாஸ்ட்டாக தான் வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு தனியாக ஒரு பேனில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து 1 பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 1 பிரியாணி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வந்து எண்ணெய் சூடானோடனே தாளிப்புக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட 3 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்குங்க. அரை கிலோ சிக்கனுக்கு 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 வெங்காயம் சேர்த்தா போதும். நல்லா வந்து மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் சேர்த்து நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பவுல் அளவுக்கு நம்ம புளிச்சக்கீரை எடுத்துக்கிட்டோமா, அதுக்கு 1/2 கேஜி அளவு சிக்கன் போட்டால் கரெக்டாக இருக்கும். சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி அதையும் வந்து நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவு மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்த்த அந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அதில் உள்ள அந்த பச்சை வாசனைலாம் போகும். இதில் வந்து தக்காளி வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை, வேணும்னா ஒரே ஒரு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். ஏன்னா புளிச்சக்கீரை வந்து புளிப்பாக தான் இருக்கும், அதனால் தக்காளியும் நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப வந்து புளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து தக்காளி வந்து சேர்க்காமலும் இருக்கலாம், வேணால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி சேர்த்துக்கலாம். புளிச்சக்கீரையை வந்து நீங்கள் நல்லா வேக வச்சிடணும், அப்படி இல்லைனா அது வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆகிடும். இந்த கீரையை நம்ம வந்து அழுத்தி பார்க்குறப்ப அது கையில் நல்லா மசியணும், அந்தளவுக்கு வேக வைக்கணும், அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். நல்லா அரைச்சிட்டு இந்த தக்காளியை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும், அதாவது எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வதங்கினா தான் வந்து தக்காளி பச்சை வாசனை போயிட்டுன்னு அர்த்தம்.
எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிட்டிங்கனாவே தக்காளி வந்து நல்லா வதங்கிடும், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா எல்லாம் வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துப்போம். புளிச்சக்கீரை வந்து நம்ம அரைச்சி சேர்த்த உடனே வந்து திக் கன்சிஸ்டன்சி ஆகிடும், அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல. கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 15 நிமிஷம் சிக்கன் வேகட்டும். இங்கே பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த புளிச்சக்கீரையை இது கூட சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு, அதனால தான் வந்து இப்படி வந்து நல்லா ஸ்மூத்தாக அரையும். நல்லா வேகலைன்னா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைஞ்சிருக்காது. அதனால் புளிச்சக்கீரையை நல்லா நீங்கள் வேக வச்சிங்கன்னா தான் கசப்பாகவும் இருக்காது, இந்த மாதிரி நல்லா அரைஞ்சும் இருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். அப்போ தான் வந்து நம்ம சேர்த்துருக்க மசாலா அந்த புளிச்சக்கீரையில் உள்ள புளிப்பு எல்லாம் அப்போ தான் வந்து நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, டக்குன்னு அடி பிடிச்சிரும். நம்ம சேர்த்துருக்க அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்க எண்ணெய் எப்படி மேலே தனியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க, அவ்வளோதான். கொங்குரா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நியோ குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.